Hi friends, welcome to this eating challenge, boys. Today, our challenge is the chicken combo challenge. Chicken combo, what do you think? All chicken. Chicken. Now, what do you think? First, let's see. First, BBQ chicken. This is tandoori chicken. Chicken 65. That's mayonnaise level. This is mayonnaise. Chicken biryani. Chicken noodles. Chicken rice. Naan. Naan ku pathina chettinadu chicken masala kuduthirukanga. Tandoori ku pathina mint chutney kuduthirukanga. Barbecue enakku onion salad irukku. Biryani ku raita irukku. Apuram pathina kathrika thokku irukku. Apuram soup irukku. Apuram namma bogondo irukku. Idhil irukka ellame chicken. Edhu edhalam chicken illa solliren. Idhu chicken illa. இது மட்டும் தான் சிக்கன் இல்ல இது சிக்கன் இல்ல சம காமெடி அவ்வளவு பே காமெடி இல்ல இது சரி ஓகே இப்ப இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க போறோம் எச்சு ஊறிட்டே இருக்கு இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் புரட்டாசி 14 எல்லாரும் பிறந்தநாளுக்கு கேக் வெட்டி தான் கொண்டாடுவாங்க ஆனா நாங்க வந்து சிக்கன்ஸ் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கறேன் நானு எனக்கு வந்து இந்த கேக் அதெல்லாம் மேலை நாட்டு உணவுன்றதால அதெல்லாம் பிடிக்காது அவ்வளவா அதனால நம்ம நாட்டு ஸ்டைல்ல சிக்கனை வெட்டி கொண்டாடுறோம் நம்ம ஓகேவா அப்படிங்களாங்க அப்ப அந்த நூடுல்ஸ் இந்த நாட்டு உணவு அந்த தந்தூரி அதெல்லாம் அந்த நான் வேணும்னு கேக்குறியா அப்ப என்ன கொண்டா நீங்க சாப்பிடுங்க இது இருந்தா தரேன் இதுவே கண்ண கட்டுது ஓகே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப பசியா இருக்கு ஆவேசமா இருக்கேன் போயிடலாமா பார்க்கும்போதே கலர்ஃபுல்லா இருக்கு இது உள்ள போய் எப்படி கலர்ஃபுல்லா வேலையை காட்டுமோ தெரியல சாப்பிடுவோம் சிக்கன் ரைஸ் தான் இது முதல்ல குளிப்பாட்டிடலாமா மைனஸ்ல குளிப்பாட்டியாச்சு சிக்கன் லெக் பீஸ் எவ்வளோ பேசுறதுன்னு பாருங்க போன வீடியோவில் நான் போட்டதுக்கு திட்டுறீங்க எவ்வளோ பெருசு நான் சாப்பிட்டேன் போன வீடியோவில் இது பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நல்லா பார்த்துக்குங்க இதேமாரி தான் போன வீடியோவில் போட்டேன் இதில் எங்கேயாவது சதை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க இதேமாரி தான் போட்டேன் எல்லாரும் சதையோட போடுறேன்னு சொல்லி திட்டுறீங்க இங்கே பாருங்க சதை இருக்கான்னு சிக்கன் 65 அதுக்கு மயோனஸ் நினைச்சாச்சு தந்தூரி லெக் பீஸ் இதில் வந்து குளிப்பாட்டி எடுத்து காய போட்டுடலாம் வாயில் போட்டுடலாம் உங்கள் கொடுமைக்கு ஒரு அக்க பொரிய இல்லையே ஏன் இப்படி பண்ணுறீங்க புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம்னு நீங்க வேற சாப்பிடலாம் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா பாத்துங்க அது ஒரு சாப்பிடல இதெல்லாம் எலும்பு தாங்க இதை போய் சாப்பிட்டு சாப்பிடுன்றீங்க ஓகே இது இதில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம்
நான் ஊற வச்சிருவோம். இதுல இவ்வளவு சிக்கன் இருக்குது, ஊற வைக்கிறது சோப் போட்டுமா? செம்ம காமெடி. அப்புறமா செய்யறேன் வீடியோ முடிச்ச அப்புறம். ஓகே ஓகே. சரி ஃபேன் போட்டு வரையா? பயங்கரமா வேர்க்குது. அவசரமே படாமல் சாப்பிடுங்க, நான் வெஜிடேரியன் தான். சிக்கன் நூடுல்ஸ். ஒரு நூடுல்ஸ் சிக்கனை ஒரே வயல அமுக்குவது எப்படி? என்ன சாப்பிட்டுருக்க? என்ன சாப்பிட்டுருக்க? நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா. நீ உங்களுக்கு வேணுமா? இல்லை நான் தானே சாப்பிட்றேன், நீ நான் சாப்பிட்றேங்க. அம்மா காமெடி. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க. சரிங்க பாருங்க மக்களே, எல்லாம் முன்னாடி அவ்வளோ ஐட்டம் இருக்கு, அதை விட்டுட்டு நான் என்ன வச்சிருக்கிறேன் கேக்குற? கார்த்திக் ப்ரோ, வெஜ் பிரியாணி பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சாப்பிட்டாலே கொமட்டும் ஒரு மாதிரி பார்க்கும்போதே. சரி சரி, தெரியாமல் கேட்டேன். ஒரு நான்வெஜ் பிரியர்கிட்ட போய் நான் கேட்டேன் பார்த்தீங்களா? நான் பிறந்ததே இந்த மாதமா, அதனால தான் நான் சிக்கனை வெட்டி வெட்டினு வெட்டுறேன்னு இருக்கு எல்லா கறிகளையும். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் புரட்டாசி மாதம் பிறந்தவங்க கறி சாப்பிடுவாங்களான்னு தெரில. நான் புரட்டாசி மாதம் தான் பிறந்தேன், நல்லா சாப்பிடுவேன், வச்சு சாப்பிடுவேன். சரி, நீங்கள் சொல்லலாம் இல்லை எங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில், வெஜ் பிரியாணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஆ இங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருங்க, கேமரா தூக்கிட்டு ஓடிடுவேன். இருக்கு சூப்பை குடிச்சே ஆகணும். சூப்பு, ஐ லைக் த சூப்பு.
மயோனைஸ் இதில் செய்வாங்க. மயோனைஸ் இதில் செய்வாங்க. எதுக்கு முட்டை இல்லையா? அப்போ முட்டையை வச்சு கட்டி சாப்பிடுவோமா? நான் எதுவும் சொல்ல விரும்பல, கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள். மயோனைஸ் முட்டையிலேருந்து வந்தது. முட்டை 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 இதிலிருந்து வந்தது கோழி. அது அதுக்கு முன்னாடி உள்ளே போயிடுச்சு. இப்படிதான் இருந்தது. அப்படியே பாதி பாதி வைக்கிறேன்னு சொல்லி சொல்றீங்க. இதுல எங்கேயாவது சதை இருக்கா சொல்லுங்க. அவ்வளவுதானே, இதை சாப்பிடணுமா? அதை சாப்பிட முடியாது. அதை குடிச்சிருக்கீங்களா? அதை கூட பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே சாப்பிட்டேன். நான் வந்து நார்மலா தான் சாப்பிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சாப்பிடல, அதாவது ஃபாஸ்ட் ஃபாஸ்டாலாம் சாப்பிடல, ஓரளவுக்கு நார்மலா தான் சாப்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் கிஃப்டா வந்தது, அதனால நான் அதை ரசிச்சு ருசிச்சு கொஞ்சம் நார்மலான வேகத்துல தான் சாப்பிட்டேன். ஸ்பீடாவும் சாப்பிடல, பொறுமையாவும் சாப்பிடல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான மைட்டிங் சேலஞ்ச் பைஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. எல்லா வீடியோ உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வரும். போன வீடியோ லெக் பீஸ் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சரியாக சாப்பிடல, பாதி சாப்பிட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாதிலாம் சாப்பிடல. இங்கே பாருங்கள், இந்த பொசிஷனில் தான் வச்சேன். இதில் ஏதாவது சதை இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். அதேமாரி பின்பக்கம் வந்து வெறும் அந்த தோல் தான் இருந்தது. இதுக்கு பின்னாடி இருந்தால் எப்படி இருக்கும்? இதுக்கு பின்னாடி அதுதான் இருந்தது. எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இதுவே. இப்படி தான் நான் எல்லா பீஸுமே வச்சேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்ததால உங்களுக்கு அப்படி பாதி பாதி சாப்பிட்டு வச்ச மாதிரி தெரியுது. அது நல்லா பாருங்கள். கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன், தயவு செஞ்சு திட்டாதீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கும் மேலே காட்டு தரோம், போய் பாருங்கள். வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், தயவு செஞ்சு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் நிறைய பேர் கொடுக்குறீங்க. இருந்தாலும் இன்னும் நிறையா உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் விருப்பம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.